உலக சேவை தினத்தை முன்னிட்டு அரிமா சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள். சென்னை அசோக் நகரில் உள்ள அரிமா சங்க அலுவலகம் அருகே உலக சேவை தினத்தை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சாலை ஓரம் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்களுக்கு குடை வழங்கும் நிகழ்ச்சி அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் கலைமாமணி டாக்டர் லைன் மணிலால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் 300 மேற்பட்டோருக்கு மதிய உணவு மற்றும் இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. மேலும் சாலை ஓரம் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்களுக்கு குடை வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் சார்பில் துணை ஆளுநர் லைன் எம் பிரவீன்லால், முன்னாள் ஆளுநர்கள் ஜி மணிலால், எஸ்எம் சுந்தரம் மற்றும் லைன் பாலசுப்ரமணியம், லைன் ராஜேஸ்வர ராவ், அஜய் கிஷோர், புஜங்கர் ராம், ரோஸ்லி மோகன், அசோக் நகர் உதயகுமார், விஜய் ஆனந்த், உதயம் பாலகிருஷ்ணன், ஈகை விவேக், தேவன், கலீல், ட்ரஸ்ட் சாதிக் பாஷா, ஷபீர், கபீர், சிந்தைவாசன், ஆவின் கோபிநாத், கிங்ஸ் அருண், ரயில் ரமேஷ் மற்றும் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஏற்பாடுகளை முத்தமிழ் சங்கம் பாண்டியன், சிவக்குமார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் கலைமாமணி டாக்டர் லைன் மணிலால் கூறுகையில், உலக சேவை தினமான இன்று ஏழை எளியோருக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு குடைகள் 324 எண் மாவட்டம் மீனம் ரோஸ்லி மற்றும் 10 சங்கத்துடன் இணைந்து அரிமா சங்கங்கள் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அரிமா சங்கத்தின் மூலம் ஏழை எளியோருக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருவதாகவும், சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும், கல்வி உபகரணங்கள் மகளிருக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார்.
வணக்கம் என்ற உலக சேவை தினம், அதாவது வேர்ல்டு சர்வீஸ் டே. எங்களது பன்னாட்டு அறிவா சங்க சார்பில் உலக அளவில் இன்றைய தினம் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு எங்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இன்று சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் 3-4 N சார்பாக அசோக் நகர் பகுதியில் 300 மேற்பட்ட சாலையோர பணியாளர்கள், பொதுமக்கள், ஏழை மக்களுக்கு இலவச உணவு வழங்கினோம். அதேபோன்று இலவச கண் பரிசோதனை முகாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் இந்த விழாவை சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போன்று சாலையோர சிறு வணிகர்களுக்கு பயன்படும் வகையில் சிறிய குடைகள் இன்றைய தினம் நண்பர் மாலா அவர்கள் முன்முயற்சி எடுத்து எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து ஒரு 30 குடைகளை இன்று சிறிய வியாபாரிகளுக்கு வழங்க இருக்கின்றோம். அத்தலைவரை இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அறிமா சங்க நண்பர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அரசாங்கம் வந்து எல்லாம் செய்யுது. எங்களுக்கு போட்டி யாருன்னா நம்ம அரசாங்கம் தான். எப்படின்னு கேளுங்க, இலவச புத்தகம் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, இலவச காலநிலை உணவு கொடுக்குறாங்க, மத்தியானம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அரசாங்கம் எங்களுக்கு இணையம் இல்லாமல் அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாங்களும் இப்போ அவங்க போட்டி போட்டு தான் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால நம்மளுடைய தமிழகம் வந்து நல்ல சுறுப்பாக எல்லாம் குழந்தை எல்லாம் படித்து முன்னுக்கு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.